ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைஸ் ரவுட். நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்வீட்டான டிஷ் பண்ண போகிறோம். என்னன்னா சக்கரை பொங்கல். வாங்க பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நான் 2 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து வறுத்துக்க போகிறேன். கொஞ்சம் பொன்னிறமாக ஆற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வறுத்த உடனே நான் 1/4 கப் அளவுக்கு அரிசியை வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். நான் அரிசியையும் இதையும் தாலியும் சேர்த்தா 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதனால 1:3 3 கப்ஸ் ஆஃப் வாட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. சக்கரை பொங்கலுக்கு ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ குக்கர் மூடி வச்சு 3 விசில் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, விசில் இறங்கட்டும். அந்த டைமில் நம்ம ஒரு சின்ன பேன் எடுத்துட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் கீ எடுத்துக்கலாம். இதில் 1/4 கப் அளவு முந்திரியை நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் திராட்சை, காஞ்ச திராட்சை பிடிச்சாலும் அதுவும் ஆட் பண்ணி சேர்த்து வறுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, விசில் இறங்கிடுச்சு. நம்ம திறந்து பார்த்தா நம்ம ரைஸும் பருப்பும் சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கோம். லைட்டாக நம்ம கரண்டிலே கலந்து விட்டு ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்மாஷ் பண்ணி விட்டதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு அரிசி எடுத்த அதே அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேங்க, இடித்து வச்சுருக்கேன். நீங்களும் இடித்தே போட்டுக்கலாம், இல்லைனா பாக எடுத்து போடலாம். நான் இடித்து வச்ச வெல்லம் போடுறதுனால வார்ம் வாட்டர், ஐ மீன் கொதிச்ச வச்ச தண்ணியை வந்து 1/2 கிளாஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சி வர வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 7 தூள் சேர்த்துக்கலாம். நீங்க இடிச்சியும் போட்டுக்கலாம். நான் வந்து என்கிட்ட தூள் இருக்கிறதுனால அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். அப்புறம் முந்திரி வறுத்த நெய்யவே நான் வச்சிருந்தேன், அதை நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். முந்திரியையும் நம்ம இப்ப ஆட் பண்ணி கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்வீட்டான ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை.